Hi, hello, Vanakku friends. Welcome to our channel. So, in this video, we will talk about Kollimalai Hills. So, Kollimalai Hills experience is very important. So, I will tell you about the video. So, description link and the video. So, that's why we வெயில் அடிச்சாலுமே ரொம்ப குளிருச்சுங்க ரொம்ப வெயில் அடிச்சிச்சு ஆனா குளிருது ஏன்னா இந்த மரங்க செடிங்க எல்லா பக்கமும் மரம் செடி தான் நிறைய அதிகமா இருக்கு சோ ஒன்னும் பயப்பட தேவையில்ல ரொம்ப நல்லா எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க என்ன நாள்னாலுமே எல்லாரும் போறாங்க சோ நாங்க சோ டர்னிங் எல்லாம் இருக்குங்க சோ ரொம்ப மேல போணும் மலை மேல சோ அதனால வயசானவங்க மாஸ்மா இருக்கிறவங்க எல்லாம் போகாதீங்க ரொம்ப தலை சுத்தும் அப்புறம் வாந்தி வர மாதிரி இருக்கும் சோ போகும்போது எனக்கு தெரிவிக்கல வரும்போது தான் எனக்கு வாமிட் வந்துருச்சுங்க சோ அப்புறம் வந்துட்டு சாப்பாடு இங்க கிடைக்கவே கிடைக்காது ஊருக்குள்ளே நீங்க சாப்பிட்டுக்காங்க சோ இங்க என்ன கிடைக்குதுன்னா பனியாரம் மட்டும் தான் கிடைக்குது அப்புறம் ரெட் சட்னி சாம்பார் அதுவும் நல்லாவே இல்ல சோ எங்க பார்த்தானோ கை தொட்டானோ தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு சோ மலை மேல இருந்து ஒழுந்துட்டு வருது எங்க இருந்து வருதுன்னே தெரியலங்க தண்ணி நிறைய இருக்கு சோ அப்புறம் வந்துட்டு மங்கீஸ் தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு சோ மங்கி அதிகமா பார்த்தோம் சோ அப்புறம் வந்துட்டு அங்க என்ன கிடைக்குதுன்னா பனியார் மட்டும் தான் கிடைக்குதுன்னு சொன்னோம் இல்லீங்களா சோ அதுமே நல்லா இல்ல குழம்பு நல்லா இல்ல அந்த சட்னி நல்லா இல்ல எங்க பார்த்தானோ அதுதான் கிடைக்குது சோ அப்புறம் வந்துட்டு நாங்க வந்துட்டோம் சோ நான் கொஞ்சம் இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் சோ அப்புறம் வந்துட்டு அப்பதான் ஓட்டுறாரு அம்மா அப்புறம் வந்துட்டு அக்கா அப்புறம் எங்க சொந்தக்காரிங்க எல்லாம் வந்து ஆயா இவ்வளவுதான் நாங்க வந்தோம் சோ எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு வரல சோ அவர் வந்துட்டு கோவில் விசேஷமா சோ வீட்லயே இருந்துகிட்டாரு கோவிலுக்கு போணும் அப்படினு சோ அப்புறம் வந்துட்டு எங்க அண்ணன் அப்புறமா எங்க மாமா பின்னாடி பைக்ல வந்துட்டு இருந்தாங்க சோ அப்புறம் ஒரு பக்கம் நிக்க வச்சிட்டு சோ நாங்க பாத்துட்டு இருந்தோம் சோ பாருங்க மேகம் எப்படி மலை மேல இருக்குது அழகா இருந்துச்சு சோ இங்க ஒரு போட்டோ புடிச்சிட்டு சோ நாங்க கிளம்பிட்டோம் சோ எப்பயுமே கொஞ்சமா நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கொஞ்சம் வாந்தி கண்ட்ரோல் பண்ண முடியும் ரொம்ப அதிகமா சாப்பிடாம லைட்டாவும் சாப்பிடாமே இருக்க கூடாது லைட்டா சாப்பிடணும் சோ அப்புறம் வந்து சேர்ந்துட்டோம் சோ பாருங்க மேல இருந்து தண்ணி ஊத்துது இந்த மாதிரி ஹில்ஸ் மூணு இருக்கா சோ நாங்க ஒண்ணுக்கு வந்தோமா செகண்ட் வந்தோமா தேர்ட் வந்தோமா தெரியல எதுக்கோ ஒண்ணு வந்தோம் சரி தலை முழுங்கிட்டு சரி போய் சாமி கும்பிடலான்னு சோ அப்புறம் வந்துட்டு இப்படிதாங்க படி போட்டிருக்காங்க இப்படிதான் இறங்கி போகணும் சோ பாத்ரூமும் இருக்கு சோ பெண்களுக்கு தான் இல்ல ஆண்களுக்கு இருக்கு சோ பெண்கள் என்ன பண்றதோ தெரியல எனக்கு எப்படியோ அர்ஜென்ட் ஆகலாங்க சோ அப்புறம் வந்துட்டு சூப் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க மூலிகையான சூப்புங்கெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க ஸோ இங்கே நான் அங்கே சாப்பிட்டுட்டேன் ஸோ இவங்க யாரும் சாப்பிடலன்னு இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பனியாரம் ஸோ நான் பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் ஸோ தம்பி பாருங்கள் தாத்தாவும் தம்பியும் போகிற மாதிரி போயிட்டுருக்காங்க ஸோ அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி தான் இறங்கணும் இறங்கி தான் நம்ம நடக்கணும் நடந்து போயிட்டே இருந்தோம்னா ஸோ அந்த ஹில்ஸுக்கு போயிடலாம் ஸோ இப்போ ரோடு சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களாம் ஸோ இன்னும் நாங்கள் போகும்போது சரியே இல்லைங்க ஸோ ஒருத்தர் ஒருத்தராக தான் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ மரம் மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அப்புறம் வந்துட்டு ஹில்ஸு மேலே பாருங்கள் தண்ணி அவ்வளோ அழகாக ஊற்றுது ஸோ ஊற்றுறது மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் அங்கே போய் நிற்க முடியாதுங்க ரொம்ப அங்கே இடமே இல்லை நிறைய பேர் கூட்டம் வந்துகிட்டே இருக்குது ஸோ கொஞ்சம் தலைக்கு மட்டும் நினச்சிட்டு நான் வந்துட்டேன் ஸோ தம்பியும் கொஞ்சம் விளையாட வச்சுட்டு நான் வந்துட்டேன் தென் வந்துட்டு ஸோ குளிச்சு முடிச்சுட்டு ஸோ தம்பி தூங்க வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்க வச்சுட்டு நான் அவனை தூக்கிட்டே வந்துட்டேன் ஸோ அப்புறம் வந்துட்டு இங்கே விளையாடுறதெல்லாம் இருந்துச்சு ஸோ அக்காவுட்டு பசங்க அக்கா எல்லாம் விளையாடுறனாங்க ஸோ அதுக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ உட்காந்து எல்லாம் அவங்க போனோடனே வரவே இல்லைங்க ரொம்ப விளையாட்டுதெல்லாம் இருந்துச்சு வர வழியிலேயே ஸோ அது விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க ஸோ எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது மூட்டு வலிக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க ஸோ வாங்க முடிஞ்ச வாங்குங்க ஸோ ஆய பாருங்கள் விளாண்டுட்டு இருக்காங்க சின்ன குழந்த மாதிரி
எங்கள் அப்பா வந்துட்டு தலைமுழுங்கிட்டு தான் சாமி கும்பிட போகணுன்னாரு. ஸோ அப்புறம் வந்து எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு போகணும், அங்கே விசேஷம்னாங்க. ஸோ அங்கே போய் முடிச்சுட்டு ஸோ வீட்டுக்கு போயிட்டுங்க. குழந்தை வச்சுருக்கனால ஸோ அவங்களுக்கு பால் இல்லை, தூக்கம் இல்லை, அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்களா. ஸோ சரி இன்னொரு டைம் வரலான்னு போயிட்டோம். ஸோ இங்கே தானே கிட்டன்னு. ஸோ அப்புறம் வந்துட்டு அங்கே போய் முடிச்சுட்டு ஸோ மாமனார் வீட்டில் இறக்கி விட்டு அவங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ நாங்களும் அன்றைக்கே கிளம்பி ஸோ ஊருக்கு வந்துட்டோம். ஸோ வந்து முடிக்கிறதுக்கு 6 மணி ஆயிடுச்சு, 6:30 ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா எக்ஸிபிஷனுக்கு வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து நடந்துட்டுருக்குறாங்க. ஸோ அங்கே தான் வந்தோம். ஸோ இது வந்துட்டு கார் அங்கே பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த கார் வாங்குறதுக்கு டிக்கெட்டு. ஸோ இது வந்துட்டு 50 ரூபா, என்ட்ரி ஆகும்போதே நீங்கள் 25 ரூபா கட்டிட்டு தான் வரணும் ஒரு ஆளுக்கு. ஸோ கட்டிட்டு முடிச்சோடனே இங்கே பைக்கு தான், சின்ன குழந்தைங்களுக்கு பைக்கு எல்லாம் விற்கிறாங்க காரெல்லாம். ஸோ இது வந்துட்டு 50 ரூபா கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த லக்கி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த இது கிடைக்கும் காரு. ஸோ அதுதான் அது. ஸோ அட்ரஸு, நம்பரு, பேர் இது தான் எழுதி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டாங்க. ஸோ நீங்கள் நம்பி கொடுக்கலான்னு தான் சொன்னாங்க. ஸோ நம்ம அவங்க இதை கூப்பிடலாம், நம்ம அந்த நம்பரும் கொடுத்துருக்காங்க அது கூப்பிடலான்னு. ஸோ அட்ரஸ்ஸு கொடுத்துருக்காங்க அங்கே வரலான்னு. ஸோ பரவாயில்ல, நம்பி போகலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்பி அதுக்கு தான் போட்டோம் சஷ்டிக்கு பேரில். ஸோ அப்புறம் வந்துட்டு எல்லா குழந்தைங்களுக்குமே எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்தால் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு கல்யாணாயி எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க எக்ஸிபிஷனுக்கு. ஸோ நான் எங்கேயும் போனதில்லை, இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை, எனக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தென் வந்துட்டு எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ வாட்டரு, அப்புறம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்னு, அப்புறம் வந்துட்டு டிவி எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. ஸ்க்ரீன் துணி, ஃபிஷ்ஷு எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. எல்லாமே மோட்டரு எல்லாமே கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் ஆட் தான் கிடைக்குது. ஸோ இது இங்கே வந்து இந்த கம்பெனி இருக்குது, இப்படி வாங்குங்க, இது தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் நம்மளுக்கு தேவையில்லைன்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எல்லாமே ஊறப்பட்ட ரேட்டாக இருக்குது. ஸோ இங்கே வாங்க முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸிபிஷன் கிடச்சிச்சின்னா குழந்தைங்க கூட்டிகிட்டு போயிருங்க. ஸோ எங்கள் வீட்டுக்காரர் என்ன கூட்டிகிட்டு போய் என்ன சொல்லி கூட்டிகிட்டு போனார்னா, ஸோ இங்கே நீ விளாடுற மாதிரி எல்லாமே இருக்கும், தண்ணி எல்லாம் வரும், விளாட்லாம் அப்படின்னாரு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஒன்றரெல்லாம் நினச்சிட்டேன். ஸோ ஒன்றரெல்லாம் ஸ்டைலில் இருக்கும், சரி நம்ம போய் விளாட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேங்க. ஸோ என் மரமண்டிக்கு அதுன்னு எனக்கு புரியல. அப்புறம் பார்த்தா இது தான் விற்றுட்டு இருந்தாங்க, குழந்தைங்களுக்கு தான் எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளுக்குன்னு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி டிவி இது தான் இருக்குது. ஸோ இந்த ஆடு தான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ பாருங்கள், ஸ்க்ரீன் துணி இது தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் போயிட்டே இருந்தோம், மூலிகையெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க, குழந்தைங்களுக்கு விளையாட்டு சாமான் விற்றுட்டு இருந்தாங்க. இது தான் இந்த இதுலேயே இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு மண்டபத்தில் நடக்குதுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ரைடு இருக்குது. ஸோ பைக்கில் ஒரு ரைடு போகலாம், ரைடு போகலாம், அதுக்கு 50 ரூபா ஒருத்தருக்கு. ஸோ அப்புறம் வந்துட்டு ஃபிஷ்ஷெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஃபிஷ்ஷு எல்லாம் பார்க்கறதுக்கு இல்லைங்க, விற்கிறாங்க. ஸோ நம்ம வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ எல்லாமே நல்ல நல்லதாக இருந்துச்சு, அழகழகாக. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் பாருங்கள், இது என்னன்னே தெரியல. ஸோ இதுவும் மீனுன்னாங்க. ஸோ இது படுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு பாசி. ஸோ பாருங்கள், இதுவும் இருந்துச்சு, கிளியும் இருந்துச்சு, அப்புறம் சின்ன சின்ன கிளிங்க, அழகழகாக இருந்துச்சுங்க, பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்துட்டு ஃபிஷ்ஷுக்கு ஜாடி கலர் கலராக விற்றாங்க. ஸோ அது கூட நீங்கள் வாங்கி ஃபிஷ்ஷு வாங்கி போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், கலர் கலராக அழகழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஃப்ளவர்ஸும் விற்றாங்க. ஸோ உள்ளே நீங்கள் வாங்கியிருந்தால், மின்னியம் வாங்கியிருந்தால் நீங்கள் ஃப்ளவர் கூட போய் அங்கே லைட் செட்டிங் மாதிரி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும்னு. ஸோ அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு எல்ஐசி போடுறது, இது பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரரும் சரி இதை பார்க்கலாம்வா அப்படின்னு எடுத்திருந்தாரு. ஸோ அது வேணான்ட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ அப்புறம் வந்துட்டு துப்பாக்கி அடிக்கிறேன்னு அடிச்சுட்டு இருந்தார். ஸோ மூணு அடித்தோம்னா நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட்டு. எங்களுக்கு என்ன கிடச்சிச்சின்னா, ஸோ இவர் மூணு அடித்தார், மூணுக்கு மேலே அடித்தா அந்த ஒரே ஒன்று தான் கொடுக்குறாங்க, டிராயிங் புக்கு. ஸோ டிராயிங் புக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ வின் பண்ணி கொடுத்துட்டாரு, பரவாயில்ல. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆடினார். இன்னொரு வாட்டி ஆடுறேன்னு இருந்தார். போது வார் நம்மளுக்கு டைம் ஆகுது, குழந்தை அழுவான் தூக்கத்துக்கு வாவான்னு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ பலூன், சின்ன சின்ன பலூன், அதை போய் அடிக்க சொல்கிறாங்க. எப்படி தான் அடிக்கிறதுன்னு தெரியல, இவரும் அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ விளையாட்டுது எல்லாமே இருந்துச்சு, நம்மளுக்கும் விளையாடுறது. ஸோ சாப்பிட்றது இருந்துச்சு, பாப்கார்னு
அப்புறம் வந்துட்டு பிஸ்கெட்டு, இந்த பிஸ்கெட் புகை வரும் இல்லைங்களா, அந்த பிஸ்கெட்டு அதை நாங்கள் தின்னோம். ஸோ அப்புறம் வந்துட்டு காளான், அப்புறமா பானிபூரி இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் பிஸ்கெட்டு எப்படி சாப்பிட்டேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னா அது ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுங்க. ஸோ இது வந்துட்டு குட்டே பிஸ்கெட் தான். குட்டே பிஸ்கெட்டை அவங்க ஒரு லிக்விட் போட்டு கொடுக்குறாங்க, அதுதான் அப்படி புகை வருது. ஸோ தம்பியும் தின்னு பார்த்தான், ஏன் நல்லாவே இல்லை. அப்புறம் நான் ஜில்லுன்னு இருந்துச்சு, ஸோ அவர்கிட்ட கொடுத்துட்டேன், நீ சாப்பிட்டுக்கா அப்படின்ட்டு. ஸோ அவரு சாப்பிட்டுட்டு இருந்தார், ரெண்டு பிஸ்கெட் 20 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ அது சாப்பிட்டுட்டு இருந்தார். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த புகை மாதிரி போகுது அவ்வளோதான். அது ஒன்றும் நல்லா இல்லை, பிஸ்கெட்டெல்லாம் டேஸ்ட் ஒன்றும் இல்லை. ஸோ அது முடிச்சுட்டு வந்துட்டு நம்மளுக்கும் விளையாட்டுது ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஸோ மாட்டில் உட்காரலாம், மாடு இருக்குது இல்லைங்களா, அதில் உட்காந்து தான் இந்த மாதிரி ஆடலாம். ஸோ அது எல்லோரும் பார்க்குறாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்கும், விழுந்துருவோம் பாருங்கள், எல்லாமே தெரியும். ஸோ அதனால நான் அதுக்கு போகல. ஸோ அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு தண்ணி தண்ணியெல்லாம் இருந்துச்சு, ஸோ தண்ணியில் விளையாடுற மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அப்புறம் வந்துட்டு கொல்லிமலை ஹில்ஸ் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு எக்ஸிபிஷனு பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டில் எது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.